முப்பத்திரு பாருங்க, முப்பத்திரு முப்பத்திரு, அது அடுத்த லைனை கரெக்டாக பார்த்துங்க. முப்பத்திரு கலஞ்சை முக்காலை, அந்த பாருங்க முப்பத்திரு கலஞ்சை முக்காலும் முக்காலும், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கிலியோட இட, முப்பத்திரு கலஞ்சை முக்காலும்ங்கிறது சங்கிலியோட இட. சொல்லி முடிச்சுட்டா அட்டி தொழுத, அட்டி தொழுத பொற்பூக்கள், அட்டி தொழுதனா அந்த அடி பாதத்தில் வைத்து சாமி வழிபடுறதுக்கு பூ செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தங்கத்தால் செய்கிறாங்க, அதுதான் அட்டி தொழுத பொற்பூக்கள் உட்பட பொற்பூக்களால், அதான் சொல்கிறாங்க பொற்பூக்களால் பொன் தங்கம், அது எவ்வளோன்னா இந்த பாரு பொன் இரு கலன் இரு கலஞ்சே இருக்கு இரு கலஞ்சே இரு கலஞ்சே முக்காலே அஞ்சி மாவும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இரண்டு கலஞ்சுன்னு வரும்பொழுதே அது ரெண்டே முக்கால் கலஞ்சுன்னு சொல்கிறாங்க, அப்போ ரெண்டே முக்கால் இன்ட்டு 5.4 கிராம் போட்டுட்டு அஞ்சு மான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மாங்கிறது என்ன அடிப்படை 780 மில்லிகிராம், அப்போ 5 × 780 மில்லிகிராம் போட்டிங்கன்னா இந்த கணக்கு வரும். வந்து காசு இந்த பாருங்க காசு நூற்றுக்கு மாறி, அப்போ இதோ இது எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு காசு எவ்வளோ கொடுக்குறாங்க, நூறு காசு கொடுக்குறாங்க. காசுக்கு மாறி முதலான பொன் எவ்வளோ வருது, 69 பாருங்க 69 கலஞ்சை வருது பாருங்க, மணிக்கணும் கலஞ்சரையை சொல்லிட்டு அஞ்சு மாவும். அப்போ இது என்னது, அந்த 100 காசு போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாறும்பொழுது அதோடய தங்கம் வந்து இப்போ மாறுது, 69 கலஞ்சரை அஞ்சு மாவும். வழக்கம் போல் அந்த 780 அஞ்சு போட்டிங்கன்னா அதோட இது வந்துடும். இது கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், அது ஒரு விமலாதித்த தேவர் மகாதேவியார், விமலாதித்த தேவருடைய மனைவி தான் வந்து குஷி குந்தவை நங்கையார் பாருங்க, விமலாதித்த தேவர் மகாதேவியார் கரெக்ட், விமலாதித்த தேவர் மகாதேவியார் ஸ்ரீ குந்தவை, ஆ எஸ் அவங்களாம். அப்போ ஸ்ரீ குந்தவை நங்கையார் கொடுத்த பொன், ஸ்ரீ குந்தவை நங்கையார் கொடுத்த பொன், அவங்க குந்தவை நங்கை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா பதின் கலஞ்சை, இந்த குந்தவை வேறங்க பதின் கலஞ்சை மஞ்சாடியும் சொல்கிறாங்க, ஒரு மஞ்சாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 260 மில்லிகிராம். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா பதின் கலஞ்சினா 10 கலஞ்சு, அப்போ 5.4 × 10 54 கிராம் பதின் கலஞ்சை மஞ்சாடியும்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து யார் வராங்கன்னா மாவும். ஆக குடிங்கை கல்லால் பொன், குடிங்கை கல்லுங்கிறத அந்த கல்லால் அந்த தங்கத்தை எடுக்கிறாங்க, அந்த பதின் கலஞ்சை மஞ்சாடி மணிக்கிறேன் இரண்டு மாங்கிறதையும் விட்டுட்டேன், பதின் கலஞ்சை மஞ்சாடியும் இதோ இருக்கு பாருங்கள் இரண்டு மாவும் அதை விட்டுட்டேன், இரண்டு மாவும். ஆக குடிங்கை கல்லால் பொன், அந்த குடிங்கை கல்லுங்கிறதுலேருந்தால் பொன் எடுக்கிறாங்க, தங்கத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு முகம் ஒன்றும், முகம்ங்கிறது என்னென்னா அந்த ஆபரணங்கள் செய்கிறதுக்கெல்லாம் முகம் தேவைப்படுது பார்த்தீங்களா, அந்த முகம் ஒன்றும். ஆமாம் முகம் ஒன்றும், அது கூட வார்த்தையை அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சு வச்சிட்றாங்க. முகம் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகடு, அது வார்த்தையே இல்லை, தோருக்குங்க முகம், தோருக்கு பாருங்கள் நெல் முகம், முகம் ஒன்றும் தகடு 12 நாள், அதுக்கப்புறம் அதையும் அழிச்சிருக்கீங்க, சரி அதை நான் படிச்சிடுறேன். தகடு 12 இடைக்கட்டு, இடைக்கட்டுங்கிறது என்னங்கன்னா அது ஒரு ஆபரணம் தான் கிட்டத்தட்ட, ஆனால் கிரிடில் அர் பெல்ட் மாதிரி இருக்குமா, அதுதாங்க வந்து இடைக்கட்டுன்னு சொல்கிறாங்க, இடையில கட்டுறோம்ல அதனால் அது இடைக்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடைக்கட்டு ஒரு 12 எல்லாமே தங்கத்தால் செய்கிறாங்க. அடுத்து கள்ளிப்பூ, கள்ளிப்பூ அது வந்து அந்த கள்ளிப்பூ மாதிரியே அந்த அமைப்பில் கட்டுறது, அந்த கள்ளிப்பூங்கிற ஆபரணம் வந்து 36 தவளவாய், தவளவாய்ங்கிறதும் ஒரு ஆபரணம்,
அது எங்கே இருக்கு? இதுக்கப்புறம் வார்த்தை தெளிவாக அழிஞ்சு போயிருக்கு. சரி, அதை நானே படிச்சிடுறேன். தவளவாய். தவளவாய்ங்கிறது ஒரு ஆபரணம், அது ஒன்று. தவளவாய் ஒன்றும் சவக்கம். சவக்கம்ங்கிறது என்னென்னா சதுர வடிவத்தில் இருக்க வைரம், டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சதுர வடிவத்தில் இருக்கிறது தான் சவக்கம்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் சவக்கத்தில் செய்யப்பட்ட தாலி. சவக்கத்தில் செய்யப்பட்ட தாலி அதாவது இருக்கா? இதோ இருக்கு. நாளும் எஸ் இதோ இருக்கு. அரசிலை இருக்கு. அரசிலை என்று, ஆமாங்க, இந்த வார்த்தையெல்லாம் அழிச்சு வச்சுட்டாங்க. இந்த அரசிலைங்கிற வார்த்தையிலேருந்து தான் தெரியுது. ஆ ஓகே ஓகே, அதுலேருந்து நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை மட்டும் முடிச்சிடுறேன். சவக்கம் ஒன்றும் சவக்கத்தின் தாலி, அதாவது சவக்கம்னா அந்த வைரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வைரத்தை கோத்து செய்யப்படுற தாலி, அது ஒரு மூன்றும். அப்புறம் படுக்கன். படுக்கன்கிறது எனக்கு என்னன்னு தெரில, அது ஏதோ ஒரு ஆபரணம் போல. அந்த படுக்கன் 27ம். அப்புறம் கள்ளிப்பூ, அதே கள்ளிப்பூவில் 30 கள்ளிப்பூ செய்கிறாங்க. ஆபரணங்க, இது பூ கிடையாது, ஆபரணம் எல்லாம். அப்புறம் முத்தில் கோத்த மாங்காய், அந்த தாலியில் வந்து அந்த மாங்காய் மாதிரி செய்வாங்கல்ல, அது வந்து முத்தில் கோத்த மாங்காய், அது வந்து ரெண்டும். அதான் அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு அரசிலை இருக்க பாருங்க, இங்கே தான் இருக்குது. அரசிலை ஒன்று, ஒன்றும் தகட்டுக்கு கீழே, அந்த தகட்டுக்கு கீழே அரிசலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அது வந்து எவ்வளோன்னா நாளும். ஆக இது எல்லாம் செய்கிறதுக்கு குடிங்கை கல்லால் நிறை. இந்த தானத்தை எல்லாம் கொடுக்குறது யாருன்னா நம்ம குந்தவை தேவியார் தான் கொடுக்குறாங்க. நிறை அழிச்சிட்டானுங்க. பொன், பொன் 40ன் களஞ்சும், தெரியுது, 40ன் களஞ்சும் ஊர்த்துவ கேசமும். அது என்னன்னு தெரியலங்க. ஊர்த்துவ கேசம்ங்கிறது வந்து தலைமுடிக்கு பின்னால் கட்டுற கேசம்னா தலைமுடி, அப்போ தலைமுடிக்கு பின்னால் கட்டுறது போல. அது ஊர்த்துவ கேசமும் உட்பட திருமுடி, திருமுடி தான் அந்த கிரீடம் போல, அந்த திருமுடி ஒன்றினால் பொன். அதுக்கு எவ்வளோ தங்கம் தேவைப்படுதுன்னா, இப்போ பாருங்க, பொன் 182 களஞ்சு. அப்படின்னா கூட்டி பாருங்கள், 5.4 கிராம் போட்டு பாருங்கள். களஞ்சும் அதுக்கப்புறம் இங்கே வருது அந்த வார்த்தை தான், அதுக்கப்புறம் எங்கே போயிடுதுன்னு தெரில. அது வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விமலாதித்த தேவர், எஸ் தோ இருக்குது, விமலாதித்த தேவர் மகாதேவியார், விமலாதித்த தேவர் மகாதேவியார், மகாதேவியார் வேறு யார், நம்ம குந்தவை நங்கையார். அவங்க இன்னும் கொடுக்குறாங்க, குந்தவை நங்கையார் கொடுத்த, குந்தவை நங்கையார், குந்தவை நங்கையார் இத்தேவர்க்கை, மன்னிக்கணும், இத்தேவர்க்கை கொடுத்த, இத்தேவர்க்கைனா அந்த சேத்திரபால தேவருக்கு கொடுத்த திருவரை பட்டிகை. இப்போ பாருங்கள், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். திருவரை பட்டிகை ஒன்றினால், இந்த திருவரை பட்டிகை அப்படிங்கிறது என்னென்னா பெண்கள் அணியும் இடையணின்னு சொல்கிறாங்க. இடையணின்னா இடையில் ஏதோ ஒரு பெல்ட் மாதிரி அணிகிறாங்க போல், அந்த காலத்தில் அதை அணிஞ்சிருக்காங்க போல், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒன்றினால் அப்படி சொல்லிட்டு அதற்கு அடுத்து இங்கே இருக்க பாருங்கள், தவளவாய். தவளவாய் இரண்டும், அது மறுபடியும் அதே கொடுக்குறாங்க, தவளவாய் இரண்டும் படுக்கன், எஸ் படுக்கன், அந்த படுக்கன் எவ்வளோ கொடுக்குறாங்க, 8 கொடுக்குறாங்க. கள்ளிப்பூ 7ம், கள்ளிப்பூ 7ம். அதுக்கு அடுத்து அரசிலை பாருங்க, அரசிலை எல்லாம் நம்ம இப்போ முன்னாடி சொன்னது தான். அரசிலை அது எவ்வளவு, ஒன்றும் அரசிலை ஒன்றும். அதுக்கு அடுத்து கொக்குவாய், அதுவும் ஏதோ ஒரு இது போல், கொக்குவாய் ஒன்றும், எஸ் கொக்குவாய் ஒன்றும். உட்பட பொன் எவ்வளோங்க, 49ன் களஞ்சை. 49ன் களஞ்சே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 49 களஞ்சு, 49 × 5.4 கிராம். அப்போ அளவீடு என்ன சரியாக தெரியல, பெருக்கிக்கோங்க. 49 × 5.4 கிராம் சொல்லிட்டு களஞ்சே முக்காலே, ஆமாம் முக்காலே மஞ்சாடியும், முக்காலே மஞ்சாடியும் 2மா,
மறுபடியும் ராஜராஜ தேவர் திருமகள் அவங்க வந்து அந்த அளவீடு கொடுக்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா 49 கலைஞ்சே முக்காலே மஞ்சாடியும். அப்படின்னா 49 முக்கா கலைஞ்சு ஒரு மஞ்சாடி. ஒரு மஞ்சாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 260 மில்லிகிராம். முக்கால் மஞ்சாடின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா 190 கிராம் வரும், நினைவு மில்லிகிராம் வரும். இரண்டு மாங்கிற ஒரு மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 780 மில்லிகிராம். அப்போ வந்து இரண்டு மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.60 கிராம். இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளவு இதுவும் செய்கிறதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார் நடுவில் பெண் பிள்ளையார். அவங்க நடுப்பெண் பிள்ளை, அதாவது ராஜராஜ சோழனுடைய நடுப்பெண் பிள்ளையார் யார்? அந்த மாதேவடிகளார். அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை, இவரை நானே படித்து சொல்லிடுறேன். மாதேவடிகளார், இது வேற கல்வெட்டு, அது வேற, அதை நான் தனியாக சொல்கிறேன். மாதேவடிகளார் இத்தேவருக்கை கொடுத்த ஏதோ ஒரு மினுக்கன் வளையல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மினுக்கன் வளையல், மினுக்கிற வளையல் போல், அது ரெண்டினால் பொன், ரெண்டு மினுக்கன் வளையல் கொடுத்துருக்காங்க. அந்த வளையல் ரெண்டோட தங்கம் எவ்வளோ அளவிடுதுன்னா 49 கலைஞ்சு 7 வரக்காட்டின, வரக்காட்டின்னு சொல்லுவாங்க, வரக்காட்டினா குன்றியும், அது வந்து குன்றிமணின்னு ஒரு அளவீடு இருக்குங்க. அதாவது கிராம்லேயே பார்த்தீங்கன்னா குன்றிமணி அப்படின்னு ஒரு அளவீடு இருக்குது. ஆமாம், குன்றிமணி அப்படின்னு ஒரு அளவீடு இருக்குது. நான் முன்னாடி படிச்சிருக்கேன் பட் ஞாபகம் இல்லை. ஒரு குன்றிமணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐ திங்க் அது 7 வராகமும் என்னமோ ஒன்று வரும். குன்றிமணி இதெல்லாம் செஞ்சுட்டு மேற்படியாரே கலஞ்சை, மேற்படி மணிக்கணும், மேற்படியாரே வரக்காட்டின பொன், மேற்படியாரே வரக்காட்டின பொன்னா இதை தவிர்த்து இன்னும் வரக்கூடிய தங்கம் அரை கலஞ்சு, அரை கலஞ்சுன்னா 2.7 கிராம் அரைக்காலினால், அந்த 2.7 கிராமை 1/8 பிரித்து, அது அரைக்கால்னா 1/8, 1/8 செஞ்சு செய்த பொறுப்பு, அதன்படி செஞ்ச ஒரே ஒரு பொறுப்பு ஒன்றினால் அதோட தங்கம் எவ்வளோமா பொன் அரைக்கலஞ்சு அரைக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக பொன் அந்த தங்கத்தோடு முடிச்சிடுறாங்க. இது இந்த கல்வெட்டு முழுக்க முழுக்க வந்து என்னென்னா ராஜராஜ சோழனுடைய மகள்கள் கொடுத்த கல்வெட்டு. என்னென்ன ஆபரணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த சேத்திரபால தேவருக்கு என்னென்ன கொடுத்தாங்கங்கிற கல்வெட்டு. சரிங்களா, இது ரெண்டாவது பகுதியாக இருக்கட்டும்.